ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரண்டை குழம்பு பார்க்க போகிறோங்க. எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு பிரண்டை எடுத்து வச்சுருக்கேங்க, நல்லா உரித்து வச்சுருக்கேன். இது எப்படி உரிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேங்க, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம். இப்போ இந்த பிரண்டை எப்படி உரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜாயிண்டாக இருக்கும் இந்த இதில் வந்து. இது வந்து எலும்பு இணைவின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. இந்த மாதிரி இந்த நாரை இந்த ஜாயிண்டில் பிடிச்சி நம்ம ஒடிச்சோம்னா இந்த நார் தனியாக வரும். அப்புறம் இந்த முனையில் இப்படி நம்ம கிள்ளி இந்த பக்கம் உள்ள நார் எடுத்துடலாம். இப்படியே 4 பக்கமும் கை வச்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் கை அரிக்கும், அதனால் எண்ணெய் வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நடுவில் உள்ள தண்டு வந்துருச்சுன்னு. இது நல்லா பிஞ்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். முத்துனது வேண்டாம், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம நல்லா உரிச்சிக்கலாம். அந்த நாரை நல்லா மாற்றி மாற்றி இந்த பக்கம் உரிக்க உரிக்க நார் நல்லா வந்துடும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லை கொஞ்சம் அரிக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். நல்ல கால்சியம் சத்து, நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த பிரண்டை வந்து. கை கால் உடஞ்சவங்க, அந்த மாதிரி கட்டு போட்டிருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துவையலோ குழம்போ வச்சு கொடுத்தா அந்த எலும்புகள் கூடக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கடுகு வெடித்ததும் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு கொஞ்சம் வதங்கினது, இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ நம்ம பிரண்டை இதில் சேர்த்துடலாம். நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி உரிச்சிட்டு நார் இல்லாமல் உரித்து எடுத்துக்கணும். இதை நல்லா சுருளை வதக்கிக்கணும். இந்த பிரண்டை நல்லா வெந்து வரணும். நல்லா இந்த சைஸ் அளவுக்கு எல்லாமே ஒடிச்சு எடுத்துக்கணும். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹாஃப் ஹாஃபாக ஒடிச்சு நல்லா இந்த மாதிரி சுருளை வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது அந்த பிரண்டை வெந்து வரவும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பிரண்டை ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் அடுத்து நல்லா இதை பொடியை நல்லா கிண்டி வதக்கி விட்டுருங்க. ஜீரண சக்தியையும் நல்லா அதிகரிக்கும், வயிற்று பசியை தூண்டும் இந்த பிரண்டை வந்து. ஏற்கனவே நம்ம சேனலில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேங்க. நல்லா பச்சை வாசனை போகட்டும். புளி ஊற வச்சோம் இல்லையா, இப்போ 2 நிமிஷம் நல்லா பொடியை வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த புளி ஊற வச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியும் இதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு பிரண்டை நல்லா வெந்து வரட்டும். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுடலாம்.
கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளிக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக நல்லா சூப்பராக கொதிச்சு எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுனால நான் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன் தான். கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. எண்ணெய் மிதக்க மிதக்க பெரண்ட குழம்பு எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மூளை நோய் இருக்கவங்களுக்கு இது அவ்வளோ நல்ல மருந்துங்க பெரண்டை வந்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், பெரண்ட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல இளம் பெரண்டையாக எடுத்து குழம்பு வைங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மாதம் ஒரு தடவையாவது இந்த மாதிரி வச்சு கொடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.